ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் அம்பாள் கோலும் இருக்கிற கருவறைக்கு மேலே விமானம் ஒன்று இருக்கும். அதில் தங்க ரேக் சாத்தப்பட்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த பொன் விமானம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பொலி விழுந்து வெறும் செம்பு மாதிரி ஆயிடுத்து. இது மகா பெரிவாளுக்கு மனசு வருத்தமாக இருந்தது. பெரிவா அதை மாற்றணும்னு ஆசைப்பட்டார். ஸ்ரீமடத்தில் அப்போல்லாம் பெருசாக பண வசதியெல்லாம் கிடையாது. அம்பாள் சந்நிதியோட விமானம் இப்படி இருக்கே, இதை மாற்ற வேண்டாமோ அப்படின்னு பெரியவா சொன்னப்போ மடத்து மேனேஜர், நம்மக்கிட்ட அதுக்கான வசதி இல்லையே பெரியவா அப்படின்னார். அவர் சொன்னது நியாயந்தான்னாலும் பெரியவா விடுற மாதிரி இல்லை. பெரியவா ஒரு ஆச்சாரிக்கிட்ட விமானத்தை ஸ்வர்ணமாக்கணும்னா எவ்வளவு தங்கம் வேணும்னு கேட்டார். ஆச்சாரியும் இவ்வளோ தங்கம் வேணும்னு சொன்னார். அப்போ அந்த காலத்தில் பிரபல சங்கீத வித்வானான மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் ஆச்சாரியால தரிசனம் பண்ண வந்திருந்தார். அவர்கிட்ட அம்பாளுக்கு புதுசாக தங்க விமானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமோன்னு கேட்டார். சுமாராக தான் தெரியும் பெரியவான்னார். அப்படின்னா நீ பாடு, யாருக்கெல்லாம் தெரியுமோ அவளும் சேர்ந்து பாடுவானார். அதை தொடர்ந்து அங்கே இருந்தவாள்லாம் சேர்ந்து கனகதாரா பாடினா. பாடி முடித்ததும் அங்கே இருந்த பெண்கள்லாம் அவள் போட்டுருந்த நகைநட்டுகளெல்லாம் கழற்றி அம்பாளுக்கு தங்க விமானம் பண்ணுறதுக்காக மகா பெரியவா முன்னாடி இருந்த ஒரு பெரிய மூங்கில் தட்டில் வச்சா. பெரியவா கிட்ட இந்த நகைகளை எல்லாம் காமாட்சி விமானத்துக்கு தங்கரே பதிக்கிறதுக்காக எங்கள் பங்கா ஏற்றுக்கணும்னு சொன்னா. ஆச்சாரியாளோட கனகதாரா ஸ்லோகத்தை இன்னைக்கு சொன்னாலும் ஸ்வர்ண மழை பொழியறதே அப்படின்னு சொல்லி மகா பெரியவா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். மூங்கில் தட்டில் இருந்த நகைகளை அப்படியே ஆச்சாரிக்கிட்ட கொடுத்து எடை போட சொன்னார். அதை எடை போட்டு பார்த்த ஆச்சாரி தான் கேட்ட பவுனுக்கு ஒரு குந்துமணி கூடலை, ஒரு குந்துமணி குறையலை, அப்படியே இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டுட்டார். அடுத்த வாரமே விமானத்துக்கு தங்கரை பதிச்சு கும்பாபிஷேகம் அமோகமாக நடந்தது. இதுதான் கனகதாரா ஸ்லோகத்தோட மகிமை. கனகதாரா ஸ்லோகத்தோட பெரியவா சங்கல்பமும் சேர்ந்துடுத்துன்னா அது நடக்காமையா போயிடும். ஆதிசங்கரர் பாடி ஒரு ஏழையை பணக்காரால் ஆக்கினார். பெரியவா காலத்தில் பாடினதும் அம்பாளுக்கு தங்க விமானம் வந்துடுத்து. அப்போ மட்டும் இல்லை, நாம் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் பாடினா நம்ம தேவையும் பூர்த்தி ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு, சில வருஷங்களுக்கு முன்னாடி 1989 நினைக்கிறேன், எங்களால் சமாளிக்கவே முடியாதபடி பண பிரச்சனை வந்தது. அப்போது தாமரைப்பூ போட்ட 20 பைசா காசு புழக்கத்தில் இருந்தது. அது அவ்வளோ சுலபமாக யாருக்கும் கிடைக்காது. அந்த தாமரைப்பூ போட்ட 21-20 பைசா காசை சேர்த்து சுவாமி முன்னாடி கோலம் போட்டு இந்த 21 காசை ஒரு தட்டில் வச்சு 21 நாளைக்கு கனகதாரா ஸ்லோகம் சொல்லு, உன்னோட பிரச்சனை தீரும்னு யாரோ சொன்னா. நாங்களும் நம்பிக்கையோடு 21 நாள் விடாமல் கனகதாரா சொன்னோம். உண்மையாகவே அப்போ எங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்தது. அதனால் பொருளாதார பிரச்சனை இருந்தால் 21 நாள் நம்பிக்கையோடு இந்த கனகதாரா ஸ்லோகத்தை சொன்னால் நிச்சயம் அம்பாளோட கடைக்கண் பார்வை நம்ம மேலே விழும். நம்ம பொருளாதார பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் நிச்சயமாக தீரும். இது நானே என்னோட வாழ்க்கையில் என்னோட அனுபவத்தில் கண்ட உண்மை. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.